நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்புல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆபீஸ் மூலம் வந்திருக்க வேலை வாய்ப்பை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல நாம முழுமையா பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நம்ம சேனல்ல இந்த வீடியோவை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா பக்கத்துல ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் னு ஒரு பட்டன் இருக்கும் அத கிளிக் பண்ணிக்கோங்க அதற்கும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏனா நம்ம சேனல்ல ডেইলি உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு இத நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம் செய்தி வெளியீடு பத்திரிகை செய்தியில வந்திருக்கு கோவிட்-19 பேரிடர் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக சென்னை அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கீழ்கண்ட பணியிடத்திற்கு தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் 6 மாதங்களுக்கு மட்டும் பணிபுரிய தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்றாங்க சோ பணியிடத்தினுடைய பெயர் நாம பார்க்கறப்ப செவிலியர் சோ பணியிடங்களின் எண்ணிக்கை 35 பேர் எடுக்கறாங்க ஒவ்வொருத்தருக்கும் மாத ஊதியம் 14000 ரூபாயில இருந்து மேலும் பாத்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் முழுவதும் தற்காலிகமானது சோ எந்த ஒரு சமயத்திலும் இது வந்து பணி நிரந்தரம் கோரி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க சோ நீங்க ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் சப்மிஷன் பண்ணிட்டு பின்னாடி தான் இந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ண முடியும் சோ இதற்கு என்னென்ன கல்வி தகுதி நீங்க பயின்றிருக்கணும் அப்படி நாம பார்க்கறப்ப டிப்ளமோ இன் நர்சிங் பண்ணிரலாம் இல்லனா பிஎஸ்சி நர்சிங் பண்ணிருந்தாலே போதும் இந்த ரெண்டு நர்சிங் நீங்க பண்ணிருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு முழுமையான தகுதி உடையவர்கள் சோ அனைத்து கல்வி தகுதி சான்றிதழ்களின் நகல்களுடன் புகைப்படத்தக்கூடிய விண்ணப்பங்களை இவ்வலுவலகத்தின் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க அட்ரஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கடைசி நாள் 11/10/2021 சோ அதுக்குள்ளார நீங்க நேரிலோ தபால்லயோ விண்ணப்பங்கள் விண்ணப்பிச்சிருங்க சோ இதுக்கு யார் அறிவிப்பு செய்தி அறிவிப்பு விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்து வந்திருக்கு அட்ரஸ் எந்த அட்ரஸ் பாத்துக்கோங்க இயக்குனர் பேராசிரியர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் எழும்பூர் சென்னை 8 சோ இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்துமே போய் சேர்ற மாதிரி பாத்துக்கோங்க இல்லனா நேர்ல சென்னையில யாராச்சும் இருந்தாங்க இன்றே கொண்டு போயிட்டு விண்ணப்பங்களை அந்த அட்ரஸ்ல கொடுத்துட்டு வாங்க சோ பிறகு அவர்கள் பாத்தீங்கன்னா நேர்காணலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க நேர்காணல் எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்களா அதுல ஷார்ட் லிஸ்ட் அவங்க உங்களை பண்ண சொல்லுவாங்க சோ நண்பர்களே உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாகட்டும் வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட் அவுட் பண்ணி தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே thanks for watching thank you